வணக்கம் போன லெசனில் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலயமா ப்ரோக்ராமிங்கோட ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சோம் இந்த லெசனில் டேட்டா அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் கற்றுக்கிறது மூலிமா நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப பரிச்சயமான கால்குலேட்டரில் ஆரம்பிக்கலாம் கால்குலேட்டரில் நீங்கள் டென் ப்ளஸ் டூ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா டுவெல் அப்படின்னு ஒரு அவுட்புட் வந்து அந்த டிஸ்பிளேயில் பார்ப்பீங்க பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான விஷயம் இதுவரையும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கால்குலேட்டரில் பண்ணும்போது ஒரு யூஸராக நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க ஓகே இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக அதை நீங்கள் பார்க்கணும் ப்ரோக்ராமராக கால்குலேட்டர் பார்க்குறது அப்படின்னா என்னென்னா ரொம்ப சிம்பிள்ங்க இப்போ நம்ம டென்னுன்னு டைப் பண்ணுறோம் அது என்ன ப்ளஸ்ன்னு டைப் பண்ணுறோம் அது என்ன டூனு டைப் பண்ணுறோம் அது என்ன டுவல்ங்கிறது எப்படி வருது இதை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ண போகிறோம் வேறு ஒரு ஆங்கிளில் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு இன்புட் கொடுப்போம் ஒரு ப்ரோக்ராமுக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து அந்த இன்புட்டை வச்சு ஏதாவது கால்குலேஷன் பண்ணும் அது கம்ப்யூட்டேஷன் பண்ணும் நமக்கு ஒரு அவுட்புட் அது ப்ரெசென்ட் பண்ணும் ஓகே ஸோ அந்த இன்புட் வந்து நம்ம ரேண்டமாக ஏதாவது விஷயத்தை கொடுக்க முடியாது அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று விஷயத்தை வெல் டிஃபைண்டாக நம்ம கொடுக்கணும் அண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஆல்வேஸ் நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும் அண்ட் அந்த இன்புட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் இல்லைன்னா வந்து மேனிப்புலேட் பண்ணும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் மேனிப்புலேஷன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம போக போக கற்றுக்கலாம் அண்ட் இது அது வந்து நமக்கு ஒரு இன்னொரு டேட்டாவை தான் வந்து அவுட்புட்டாக நமக்கு கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த கால்குலேட்டர் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டென் டூ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் இல்லையா அது எல்லாமே வந்து டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது இந்த ரெண்டு விஷயத்தை அதாவது நம்பர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ப்ளஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராமுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம் நமக்கு அவுட்புட் டுவெல் அப்படின்னு வருது ஓகே இந்த ப்ளஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஓகே நீங்கள் இப்போ ஒரு மைக்ரோ மைக்ரோ ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த ப்ளஸ் ஆப்ரேஷனை சர்க்கியூட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது நம்ம இப்போ அந்த ஸ்டெப்புக்குலாம் போக போகிறது கிடையாது நம்மளை பொறுத்தவரையில் ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம் அதை யாரோ எங்கேயோ எப்போயோ எழுதி வச்சுட்டாங்க நம்ம அதை கன்சியூம் பண்ணி அவுட் புட் பார்க்குறோம் ஓகே ஸோ எப்படி இதே மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் எழுத போகிறீங்கிறத பற்றி தான் நம்ம இந்த லெசனில் கற்றுக்க போகிறோம் பட் இது தாங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம் ஓகே ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் அகெயின் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் டேட்டா பார்த்தீங்க அதாவது கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராமுக்கு டேட்டா இன்புட் கொடுக்குறோம் டேட்டா அவுட்புட் நமக்கு வருது அப்படின்ட்டு இந்த டேட்டாவை வந்து ப்ராடாக வந்து ஒரு மூணு டைப்பாக வந்து பிரிச்சுக்கலாம் ஓகே வெரி ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்னென்னா ஸ்ட்ரிங் ஓகே நம்ம போன லெசனில் பார்த்தது தான் அந்த டபுள் கோட்ஸ்குள்ளார நம்ம கொடுக்குற எல்லா விஷயமும் வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணிக்கும் கம்ப்யூட்டர் அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டபுள் கோட்ஸ் குள்ளார் நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம் ஓகே ஸோ ஹலோ வேர்ல்டுங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை தமிழுங்கிறது ஒரு தமிழ் வார்த்தை அண்ட் ஏங்கிற ஒரு சிங்கிள் கேரக்டரும் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை நம்ம டபுள் கோட்ஸ் குள்ளார் ஒரு நம்பரும் கொடுக்கலாம் இது எல்லாமே ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்ணோம் ஓகே அண்ட் அனதர் டைப் வந்து பார்த்திங்கன்னா அகேன் நம்ம கால்குலேட்டரில் யூஸ் பண்ணுற நம்பர்ஸ் டைப்ஸ் லைக் ஒன் த்ரீ பாயிண்ட் ஃபோர் மைனஸ் டுவெல் வாட் எவர் இட் இஸ் ஓகே ஸோ இது எல்லாமே வந்து நம்பருங்கிற டைப்பில் வரும் அண்ட் அனதர் மூணாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான டைப் வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் ஓகே இது வந்து நமக்கு வந்து ரியல் வேர்ல்டில் அந்தளவுக்கு பரிச்சயம் கிடையாது பட் ஆனால் ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப நிறையாவே யூஸ் பண்ணுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது இதோட கிரேட்டராக இது இதோட லெஸராக அந்த மாதிரி கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் நிறையா வந்து நீங்கள் ஃபியூச்சர் லெசன்ஸில் பார்க்க போகிறீங்க அந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த பூலியன் டைப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ நம்மளை பொறுத்த வரையில் இப்போ வந்து இன்புட் கொடுக்க போகிற கம்ப்யூட்டருக்கு அண்ட் அந்த இன்புட் வந்து ப்ராடாக பார்த்தீங்கன்னா இந்த மூணு டைப்ஸ்குள்ளே இருக்கும் ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லெசனில் கால்குலேட்டர் பண்ணிட்டு இருந்த கால் ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருந்த விஷயத்தை ஸ்க்ராட்ச் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி முதல்ல கற்றுக்க போகிறோம் தென் அதே விஷயத்தை ஜவாஸ் ஸ்கிரிப்டில் கற்றுக்கணும் ஸோ பை த லெஸ் பை த டைம் நீங்கள் இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணும்போது கால்குலேட்டர் மூலயமா நம்ம பண்ணிகிட்டு இருக்க விஷயத்தை கம்ப்யூட்டர் மூலயமா எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன ட்ரான்ஸிஷன் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் ஸ்க்ராட்ச் நம்ம இப்போ ஸ்க்ராட்ச் வெப்சைட்டில் இருக்கோம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை நம்ம போன லெசனில் ஈவென்ட்ஸ் யூஸ் பண்ணோம் லுக்ஸ் யூஸ் பண்ணோம் இப்போ அதே சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ இப்போ அந்த ஆப்ரேட்டர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்ம மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணோம் இல்லையா கால்குலேட்டரில் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இது எல்லாமே வந்து செப்பரேட் ஆப்ரேட்டர்ஸாக இருக்கும் ஸோ நான் வந்து இப்போ ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ப்ளஸ் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து ட்ரா பண்ணுவோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் டென் அப்புறம் நம்ம டேப் டேப் அப்படின்னு ஒரு கீ இருக்கு இல்லையா ப்ரௌஸ் டேப் கீபோர்டில் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த இதுக்கு போகும் இல்லைனா நீங்கள் மேனுவலாக க்ளிக் பண்ணிக்கலாம் பட் அகைன் நீங்கள் ப்ரோக்ராமிங் வரும்போது கீபோர்டை ஹெவியாக யூஸ் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் டென்னுன்னு டைப் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ப்ளஸ் டூ அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இப்போ நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் இதோட அவுட் புட்டை பார்க்கணும் ஓகே ஸோ டென் ப்ளஸ் டூ அப்படிங்கிற நீங்கள் இப்போது வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க பட் இது வந்து அவுட்புட் என்ன தரும் டுவெல் அப்படிங்கிற அவுட்புட் தரும் ஓகே ஆனால் இந்த டுவெல்ங்கிற அவுட்புட்டை நம்ம எதுவுமே பண்ண சொல்லு ஸோ இப்போ நான் போயிட்டு அந்த க்ரீன் ஃப்ளாகை கொடுத்தேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ணாது இந்த பூனை வந்து ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஏற்கனவே வந்து சே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம போன லெசனில் பார்த்தோம் ஸோ சேங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஹலோங்கிற வேர்டை சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அகைன் இந்த ஆர்கியூமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன ஃபங்க்ஷனில் வந்து ஹலோ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம் பட் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டென் ப்ளஸ் டூவை யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் டிராகன் ட்ராப் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு காட்டும் நீங்கள் அங்கே ட்ராகன் ட்ராப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டர் கிட்டே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டென் ப்ளஸ் டூ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணு கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் அதோடய அவுட்புட்டை வந்து சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அகெயின் கம்ப்யூட்டர் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் இப்படி நம்ம சொன்ன சொல்லிட்டு நம்ம க்ரீன் ஃப்ளாகை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா அவுட்புட் வராது ஏன்னா நம்ம போன லெசன்லேயே பார்த்தோம் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்ஸில் போயிட்டு வென் க்ரீன் ஃப்ளாக் இஸ் கிளிக்டு சே டென் ப்ளஸ் டூ அப்படிங்கிறது தான் ஸோ கம்ப்யூட்டரை பொறுத்தவரை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கம்ப்யூட்டர் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆனால் அதுவாக எந்த ஸ்டெப்பும் பண்ணாது நம்ம தான் அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் ஸோ இப்போ நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக் கால் டென் ப்ளஸ் டூ அண்ட் சேத அவுட்புட் ஓகே ஸோ இப்போ நான் க்ரீன் ஃப்ளாகை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்ம பூனை வந்து டுவெல் அப்படின்னு சொல்லிடுச்சு ஓகே ஸோ இப்போ நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளஸ் ஆப்ரேட்டரை பார்த்தாச்சு ஸோ நம்ம இதை ட்ராகன் ட்ரா பண்ணி வெளியில் போட்டுருவோம் நம்ம அடுத்து மற்ற ஆப்ரேட்டர்ஸ்லாம் எடுத்துக்கலாம் மைனஸ் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் ஆஸ்ட்ரிக் அதாவது மல்டிப்ளிகேஷனும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் டிவிஷன் அப்படிங்கிறதும் எடுத்துக்கிட்டேன் ஸோ சரி மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம அந்த மைனஸ் ஆப்ரேஷனை வந்து டைரெக்டாக எடுத்து போட்டுக்கலாம் ஸோ இங்கே வந்து சரி அதே டென் டேபை ப்ரெஸ் பண்ணுறேன் மைனஸ் டூ இப்போ நான் அவுட் புட் ரன் பண்ணேன் அப்படின்னா டுவெலுக்கு பதிலாக யூ கன் சி எயிட் ஸோ மைனஸ் ஆப்ரேஷனும் ஒர்க் ஆகுது ஸோ அதை நம்ம எடுத்து ட்ராகன் ரம் பண்ணிவிட்டு திரும்ப போடலாம் அடுத்து வி வில் யூஸ் தி மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் ஓகே ஸோ அகேன் நான் டென்

இன்னும் ஒரு காமனான ஆப்ரேட்டர்ஸ் வந்து ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவீங்க அது நம்ம டே டு டே லைஃப்பில் அந்தளவுக்கு இதுவரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்லூர் டிவிஷன் ஓகே மாடுலூர் டிவிஷன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இப்போ நான் வந்து டென் டிவைடட் பை செவன் அப்படின்னு நான் போடுறேன் ஓகே ஸோ இப்போ நான் ஆஸ்டிக் கொடுத்தேன் அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ அப்படின்னு வந்திருக்கு ஓகே ஸோ சில சமயம் வந்து இந்த டென் டிவைடட் பை த்ரீ ரிமைண்டர் என்ன அப்படின்னு நமக்கு தேவைப்படும் ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண முடியாது அதுக்கு வந்து இன்னொரு ஆப்ரேட்டர் வந்து இருக்குது அப்படின்னா என்னென்னா அது வந்து மாட் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாட் ஆப்ரேட்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லெஃப்ட் சைடில் அதிக ஆப்ரேட்டர்ஸ்க்கு கீழே இருக்குது ஸோ அந்த மாட் ஆப்ரேட்டரை நான் இங்கே போட்டுட்டு டென் மாட் செவன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா உங்களோட ரிமைண்டரில் பார்த்தீங்கன்னா த்ரீ அப்படின்னு வரும் அதாவது டென்னை நீங்கள் சமனால டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ரிமைண்டர் வந்து த்ரீ ஸோ அந்த ரிமைண்டர் எடுக்கிறதுக்கு மாடு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இதுவரையும் நம்ம பார்த்த எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே வந்து நம்பர்ஸ் அதாவது இன்டிஜர்ஸில் ஒர்க் பண்ணிச்சு ஓகே அகைன் நான் இதே நான் அந்த டென் ப்ளஸ் டூ இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த டென் ப்ளஸ் டூவில் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம டெசிமல் டிஜிட்ஸும் யூஸ் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு டென் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் டூ பாயிண்ட் சரி செவன் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அவுட் புட் வந்து கரெக்டாக தேர்ட்டின் பாயிண்ட் டூ அப்படின்னு வர்றதும் பார்க்கலாம் ஸோ அதாவது இந்த ப்ளஸ் மைனஸ் இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் டீஜர்ஸ்லேயும் ஒர்க் ஆகும் டெசிமல் டிஜிட்ஸ்லேயும் வந்து ஒர்க் ஆகும் ஓகே ஸோ இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நார்மல் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஸ்ட்ரிங் நம்ம ஹலோ வேர்ல்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதையும் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி டே டு டே லைஃப்பில் நிறைய ப்ரோக்ராம் பண்ணுவோம் அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்கள் கிட்டே ஹலோ அப்படின்னு வேர்டு இருக்குது வேர்ல்டு அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணும் அதுக்கு வந்து கான்கேட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை பண்ணுறதுக்கு வந்து எல்லா ப்ரோக்ராமிங் ஒரு வே இருக்கும் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கிராச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இப்போ ஜாயினில் வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கை நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த ஹலோ நான் வந்து ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன் அப்புறம் இங்கே வந்து வேர்ல்டு கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இந்த பூனை சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இப்போ அந்த ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்தேன் இல்லையா அந்த ஒயிட் ஸ்பேஸ் நான் கொடுக்காமல் விட்டேன் அப்படின்னா அந்த ஹலோ வேர்ல்டுக்கு நடுவில் எந்த ஸ்பேஸ்மே வந்து இருக்காது ஓகே ஸோ இப்போ நம்ம எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் பார்த்தாச்சு டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் அதாவது நம்பர்ஸ்லையும் பார்த்தாச்சு நம்பர்ஸ்லேயே வந்து இன்டீஜர் பார்த்துட்டோம் டெசிமல் டிஜிட்ஸ் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ட்டு ஸோ கம்ப்யூட்டரில் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது ப்ரோக்ராமிங்கில் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அவுட்புட் ஆஃப் டென் ப்ளஸ் டூ இஸ் சம்திங் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டிஸ்பிளேவாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எப்படி இந்த ஆப்ரேட்டர்ஸ் வச்சு அதை எப்படி பண்ண முடியுங்கிறத நான் சொல்கிறேன் ஓகே ஸோ வெரி ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம இந்த ஜாயின் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த ஜாயினில் ஃபஸ்ட்டு இங்கே போடுவோம் இங்கே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டென் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம டைப் பண்ணிட்டோம் இப்போ அந்த வேர்ல்டு அப்படின்னு இருக்கிறது இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ன வரணும் டென் ப்ளஸ் டூவோட ரியல் அவுட்புட் வரணும் ஸோ நம்ம அப்போ இங்கே என்ன பண்ணலாம் நம்ம ஏற்கனவே இங்கே டென் ப்ளஸ் ஆப்ரேஷன் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து இந்த வேர்ல்டு இருக்க இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரியலாக டென் ப்ளஸ் டூ அப்படின்னு நம்ம கொடுக்க ஸோ இப்போ ரன் பண்ணிங்க அப்படின்னா அவுட்புட் வந்து டென் ப்ளஸ் டூ ஈக்குவல் டுவெல் அப்படின்னு வந்திருக்கு அகைன் நீங்கள் இந்த டுவெல்க்கு பக்கத்தில் ஸ்பே இந்த ஈக்குவல் டு பக்கத்தில் ஸ்பேஸ் இல்லை அதனால் அங்கே பக்கத்தில் வந்திருக்கு இப்போ நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா டென் ப்ளஸ் டூ ஈக்குவல் டுவெல் அப்படிங்கிற அவுட் புட் வந்திருக்கு ஸோ இங்கே வந்து நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்று நான் சொல்கிறேன் ஓகே ஸோ வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் சொல்கிறீங்க நீங்கள் ஜாயின்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க ஸோ ஜாயின் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுக்குறீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாயின்ங்கிறது என்ன பண்ணும் ரெண்டு இன்புட் வாங்கிட்டு ரெண்டுத்தையும் வந்து ரெண்டுத்த ஸ்ட்ரிங்காக ட்ரீட் பண்ணி இதோட அவுட்புட்டை வந்து நமக்கு ஜாயின் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து என்ன டென் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கீங்க எப்படி ஒரு ஹலோ வேர்ல்டு கொடுப்பீங்களோ அதே மாதிரி டென் ப்ளஸ் டூ அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்கீங்க ஸோ கம்ப்யூட்டர் பொறுத்தல அது அப்படியே பிளைண்டாக நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே ட்ரீட் பண்ணிக்கும் அண்ட் ரெண்டாவது விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் கொடுக்கல என்ன பண்ணியிருக்கீங்க ஒரு ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்போ அந்த முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ரேட்டர்ஸை முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதோட அவுட் புட்டை ரிட்டன் பண்ணும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டென் ப்ளஸ் டூவோட அவுட்புட் டுவெல் ஸோ என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு டுவெல் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது விதத்தில் யூஸ் பண்ணும் ஸோ டென் ப்ளஸ் டூ ஈக்குவல் டுவெல் அப்படிங்கிறது நீங்கள் ரன் பண்ணால் அவுட் புட் வரும் அகேன் இதை இதே மாதிரி நீங்கள் ஈக்குவலண்டாக போகலாமா தாராளமாக பண்ணலாம் ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம டிப்பிக்கலாக ஒரு யூக்குவேஷன் போடுவோம் இல்லைங்களா ஸோ இப்போ நான் டென் ப்ளஸ் டூ இன் டுவெல் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஸோ இப்போ நான் வந்து இந்த டென் ப்ளஸ் டூவை ஃபஸ்ட்டு இந்த டென் ப்ளஸ் டூவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் ப்ளஸ் சாரி இன் டு டுவெல் அப்படிங்கிறதுக்கு ஈக் வேல்யூ என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்க ஈக்வேஷன் நம்ம கரெக்டாக இருக்குது ரைட் சைட்ல கால்குலேஷன் வந்து தப்பாக இருக்குது ஏன்னால் நமக்கு நம்ம லெஃப்ட் சைடில் என்ன சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு டென் ப்ளஸ் டூவை ஆட் பண்ணு அதுக்கப்புறம் இன் டுவெல் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஓகே ஸோ இது எப்படி நம்ம ரைட் சைடில் கிளியரான எக்ஸ்ப்ரெஷனாக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டென் ப்ளஸ் டூவை எடுத்து ட்ரா பண்ணிவிட்டு இந்த டென் ஸ்டார் டூவை போட ஸோ இட் வில் டூ த மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பட் இந்த டென்னுங்கிற இடத்துல பதிலாக நமக்கு என்ன வேணும் டென் ப்ளஸ் டூ வேணும் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த டென் ப்ளஸ் டூவை இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் அதாவது நீங்கள் ஹோர் பண்ணிங்கன்னா தெரியும் அந்த அந்த இடத்துல ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அவுட் புட் வரும் ஸோ ஃபஸ்ட் டென் ப்ளஸ் டூவை ரன் பண்ணு அதுக்கப்புறம் டூவால் மல்டிப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டோம் இப்போ நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டென் ப்ளஸ் டூ டுவெல் ப்ளஸ் டுவல் இன்டூ சாரி டுவல் இன்ட்டு டூ டுவெண்ட்டி ஃபோர்னு வந்துருச்சு ஆக்சுவலாக இதை வந்து நம்ம டுவெல்லுன்னு மாற்றணும் அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிற அவுட்புட் வந்துடுச்சு நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன் என்னென்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஈக்குயன் எடுத்துக்கோங்க நான் இப்போ போட்ட மாதிரி லெஃப்ட் சைடில் அதை போட்டுவிட்டு ரைட் சைடில் போட்டு அந்த கரெக்ட் லெஃப்ட் சைடில் வந்து என்ன நீங்கள் எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணுறீங்கன்னு போடணும் அதுக்கப்புறம் அதை ரைட் சைடில் எவாலுவேஷன் பண்ணணும் ஓகே ரொம்ப சிம்பிள் ட்ரை பண்ணுங்கள் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து எப்படி அவுட்புட் வருதுன்னு பாருங்கள் டெஃபினட்டாக உங்களால் ஈஸியாக பிக்கப் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் இதை நம்ம ஜவாஸ்கிட்டில் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம ப்ரோக்ராமிங் கன்ட்ரக்சை ஒரு லாங்குவேஜில் கற்றுக்கிட்டால் அதை இன்னொரு லாங்குவேஜில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்ட்டுன்னு நம்ம இப்போ ஸ்க்ராட்சில் பார்த்த அதே விஷயத்தை நம்ம இப்போ ஜவாஸ்கிரிட்டில் பார்க்கும்போது நீங்களே அதை நீங்கள் ரியலைஸ் பண்ண போகிறீங்க ஓகே ஸோ நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பில் விட்டோம் இல்லைங்களா அந்த ஹலோ வேல்டில் வந்து இண்டெக்ஸ் ஜேஎஸ் கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம நோட் ஜிஎஸில் மூலிமா நோட் இண்டெக்ஸ் ஜேஎஸ் நம்ம பவர்ஷில் ரன் பண்ணோம் இல்லைங்களா அதுதான் நீங்கள் இங்கே இப்போ பார்க்குறீங்க ஸோ இப்போ நான் நோட் ஜேஎஸில் இண்டெக்ஸ் ஜேஎஸ் ரன் பண்ணேன் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்ட்டு நமக்கு அவுட்புட் வருது ஸோ இது வந்து நம்ம லேஸ் நம்ம போன லெசனில் பார்த்தா அதே ஸ்டெப்பில் தான் நம்ம இப்போ இங்கே இருக்கும் ஓகே ஸோ என்னென்னா நான் டாப் ஆஃபில் வந்து விஷ ஸ்டுடியோ கோடியும் பாட்டம் ஆஃபில் ஷெல்லையும் வச்சுருக்கேன் ஸோ தட் நம்ம விஷுவலாக சைட் பை சைடு ஈஸியாக பார்க்கலான்ட்டு ஓகே ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் நம்ம இதில் ஸ்க்ராச்சில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் அந்த டென் அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் டென் ப்ளஸ் டூ அதே தான் இங்கேயும் ஸோ டெனுங்குது நம்பர்ஸ் அந்த ப்ளஸ் அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அங்கே நம்ம ப்ளஸ்ன்னு பிளாக் எடுத்து போட்டோம் இங்கே அதுக்கு பிறகு கீபோர்டில் ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர்ஸ் சாரி சிம்பல் இருக்கு இல்லைங்களா அந்த சிம்பிள் யூஸ் பண்ண இப்போ ஸோ அங்கே நம்ம பார்த்த மாதிரி தான் இப்போ டென் ப்ளஸ் டூ அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துட்டோம் ஸோ இப்போ கம்ப்யூட்டர் இந்த நான் இப்போ நான் நோட் ஜேஎஸ் சேவ் பண்ணிவிட்டு நான் நோட் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் அப்படின்னு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு தான் அவுட்புட் வரும் ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும் ஸோ இந்த இடத்துல வந்து கன்சல்டாட் லாக் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் கிட்ட ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அது பிரிண்ட் பண்ணுது ஓகே இந்த இடத்துல என்ன பண்ண சொல்லியிருக்கீங்க டென் ப்ளஸ் டூ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த இந்த லைன் நம்பர் ஃபோர் வரும்பொழுது கம்ப்யூட்டர் ஆக்சுவலாக டென் ப்ளஸ் டூ டுவெல் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணும் ஆனால் அவுட்புட் வந்து நமக்கு பார்க்க முடியல ஏன்னா நம்ம இந்த டென் ப்ளஸ் டூ அவுட்புட் கால்குலேட் பண்ணிட்டு அதோட அவுட்புட்டை காட்டு அப்படின்னு நம்ம இன்னும் சொல்லவே இல்லை ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த டென் ப்ளஸ் டூ அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அதோடய அவுட் புட்டை கன்சோல் டாட் லாகுக்கு நம்ம கொடுக்கணும் ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டென் ப்ளஸ் டூ நான் அப்படியே வச்சுக்கிறேன் ஸோ இங்கே கன்சோல் டாட் லாக் டென் ப்ளஸ் டூ கொடுத்து செமிகோலன் கொடுக்குறேன் ஸோ இங்கே ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்கணும் என்னென்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது முன்னாடி நம்ம கன்சோல் டாட் லாகில் ஸ்ட்ரிங்காக கொடுத்தோம் இப்போ ஸ்ட்ரிங்காக கொடுக்கல டென் ப்ளஸ் டூ அப்படின்னு கொடுக்குறோம் ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நோட் ஜேஎஸ் ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த டென் ப்ளஸ் டூவை கால்புலேட் பண்ணும் அதை அவுட் புட் என்ன டுவெல் ஸோ அந்த டுவெலில் வந்து இங்கே கன்சோல் டாட் லாகில் ப்ரிண்ட் பண்ண சொல்கிறோம் டிஜிட்டல் பிரிண்ட் ஹலோ டுவெல் ஸோ இப்போ நமக்கு இது ரெண்டு இது தேவையில்லை ஸோ அதனால் நம்ம இப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் இது ரெண்டுத்தையும் நான் டெலிட் பண்ணிடுறேன் ஸோ டெலிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள் அகைன் ஃபைல் டாட் சேவ் பண்ணலாம் இல்லை இது வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணும்போது பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணோன்னா கீபோர்ட் நிறையா யூஸ் பண்ணுங்கள் ஸோ கண்ட்ரோல் எஸ் ஸோ இப்போ சேவ் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய்ட்டு அந்த ப்ரோக்ராமை நீங்கள் நோட் இண்டெக்ஸ் டாட் ரன் பண்ணிங்கன்னா நீங்கள் டுவெல் அப்படிங்கிற அவுட்புட்டை பார்க்க முடியும் ஸோ டுவெல்ங்கிற அவுட் புட் வந்துடுச்சு ஓகே ஸோ நான் அங்கே சொன்ன அதே விஷயங்கள் தான் லைக் ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ரேட்டருக்கு மாதிரி மைனஸ் இருக்குது டென் ப்ளஸ் டூ மைன் டூ போட்டுட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டென் ப்ளஸ் டூ நம்ம போட்டு ரன் பண்ணிட்டோம் எயிட் அப்படின்னு வந்துருச்சு ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா மைனஸ்க்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் அதாவது அந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு திரும்ப நான் நோடு இண்டெக்ஸ் ஜேஎஸ்னு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அவுட் புட்டில் வந்து டுவெண்ட்டி அப்படின்னு நமக்கு வந்துருச்சு ஸோ டிவிஷன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டாருக்கு பதிலாக ஸ்லாஷ் ஸ்லாஷ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நோட் டாட் இண்டெக்ஸ் டாட் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட் வந்து ஃபைவ் போட்டு வந்துருச்சு நம்ம அங்கே மாடல் அதாவது மாடலூர் டிவிஷன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா அதாவது ரிமைண்டர்ஸ் எடுக்கிறதுக்கு ஸோ அந்த ரிமைண்டர்ஸ் எடுக்கிறதுக்கு வந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் சிம்பிள் ஸோ டென் டென் பர்சன்டேஜ் அந்த சிம்பிள் கரஸ்பாண்டிங் திங் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட் வரும் ஸோ இங்கே டென் டென்னை வந்து நீங்கள் டூவால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ரிமைண்டர் வந்து ஜீரோ ஸோ அதனால் வந்து நோடு இன்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா அவுட்புட்டில் வந்து ஜீரோ தான் பார்க்க முடியும் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமைண்டர் இயலவே தெரியணும்னா நம்ம அங்கே போன எக்ஸாம்பிளில் பார்த்த டென் மாடலூர் டிவிஷன் செவனே வந்து நம்ம இப்போ இங்கே ட்ரை பண்ணலாம் ஸோ டூவுக்கு பதிலாக செவன் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே நான் ரன் பண்ணுறேன் எனக்கு நீங்கள் அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டென் மாடலு டிவிஷன் செவன் இஸ் த்ரீ அப்படின்னு வந்துடுச்சு ஸோ இப்போ ஷெல்லில் நிறைய கமெண்ட் வந்துச்சு ஸோ நான் கிளியர் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது பவர் ஷெல்லில் அது என்ன பண்ணணுன்னா உங்களோட டெர்மினல் அவுட்புட் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிடும் ஓகே ஸோ நான் இப்போ க்ளியர் கொடுத்தீங்க அப்படின்னா இதுவரை நம்ம பார்த்த எல்லா விஷயமும் க்ளீன் ஆகிடும் சூப்பர் ஸோ ஓகே ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம இப்போ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து கான்காட்னேட் பண்ணுறது ஸோ அந்த ஹலோ வேர்ல்டு இங்கே எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்த நடுவில் இருக்க அந்த விஷயத்தை எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு ஹலோ அப்புறம் அப்புறம் டபுள் கோட் வேர்ல்டு இப்போ சேவ் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சி நான் சொன்ன மாதிரி நம்ம ஒயிட் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அந்த ஹலோடுங்கிற வேர்டுக்கு பக்கத்தில் ஒரு ஒயிட் ஸ்பேஸ் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து ஹலோ ஸ்பேஸ் வேல்டு அப்படின்னு உங்களுக்கு வரும் ஓகே ஸோ நம்ம இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா நம்ம அந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஸோ அதை நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோம் இப்போ நம்ம எம்டி எக்ஸ்பிரஷனாக வச்சுப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டாட்ல ஸ்டிங்கில் வந்து வெரி எம்டி ஸ்டிங் தான் இருக்குது ஸோ வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி டென் ப்ளஸ் டூ ஈக்குவல் டூ அப்படின்னு இப்போ நீங்கள் அதை மட்டும் டைப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நோட் ப்ரோக்ராம் அதை ரன் பண்ணீங்க அப்படின்னா அந்த டென் ப்ளஸ் டூ ஈக்குவல் டூ அதை மட்டும் உங்களுக்கு வரும் ஸோ இங்கே ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வேணும் ஸோ அதையும் நான் போட்டுக்கிறேன் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து எந்த எக்ஸ்ப்ரெஷனும் நமக்கு இங்கே கிடையாது ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய அவுட்புட் டென் பிளஸ் டூவோட ரியல் அவுட்புட் என்ன அப்படிங்கிறத நம்ம கான்கேட்னேட் பண்ணோம் ஸோ நம்ம என்ன பார்த்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டெப் பார்த்தோம் லைக் கன்சோல் டாட் லாக் டென் பிளஸ் டூ ஸோ நான் இப்போ இந்த ரன் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் ரெண்டு அவுட்புட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அவுட்புட் டென் ப்ளஸ் டூ ஈக்குவல்ட்டுன்னு நம்ம என்ன கொடுத்தோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு ஏன்னா அது வந்து ஸ்ட்ரிங் நம்ம என்ன கொடுத்தோமோ அது வந்து நம்ம இது ஸ்ட்ரிங்குன்னு சொன்னோம் அதனால அங்கே வந்து அது ஸ்ட்ரிங்காக அப்படியே ட்ரீட் பண்ணி அப்படியே பிரிண்ட் பண்ணிடுச்சு ரெண்டாவதுல என்ன சொல்கிறோம் அப்படின்னா டென் ப்ளஸ் டூ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை ஆக்சுவலாக டெக்னிக்கலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா ஃபஸ்ட்டு டென் ப்ளஸ் டூ நம்ம ஸ்டிங்காக இல்லாமல் கொடுத்ததுனால என்ன பண்ணோம் இதை கம்ப்யூட்டர் இந்த எக்ஸ்பிரஷன் வரும்பொழுது டென் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு டுவெல் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டுவெல் அப்படிங்கிற விஷயத்தை பிரிண்ட் பண்ணும் ஓகே ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே இதாக பிரிண்ட் பண்ணணும் ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம பிரிண்ட் பண்ணோம்னு சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் வந்து அந்த டென் ப்ளஸ் டூவை கால்குலேட் பண்ணி அதோட அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் சரி இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நோட் இண்டெக்ஸ் டேஜிஎஸ்சில் வந்து டென் ப்ளஸ் டூ ஈக்குவல் டுவெல் அப்படிங்கிறது கரெக்டாக வந்துருச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே அதே தான் இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறோம் இதோட எக்ஸிக்யூட் பண்ண அவுட் புட்டை ப்ளஸ் பண்ணி டென் பிளஸ் டூ ஈக்குவல் டுவெல் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் ஸோ இப்போ நான் ப்ளஸ் ஆப்ரேட்டர் பதிலாக இங்கேயும் வந்து நான் ஸ்டார் ஆப்ரேட்டர் போட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு டென் இன்ட்டு டூ ஈக்குவல் டுவெண்ட்டி அப்படிங்கிற விஷயம் ப்ரிண்ட் ஆகிடுச்சி ஸோ அகைன் நான் இதை அவுட்புட்டை கிளியர் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா எக்ஸ்பிரஷனும் பார்த்தாச்சு நம்ம இன்னொரு எக்ஸ்பிரஷன் நான் ஒன்று சொன்னேன் இல்லையா அதாவது டென் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ ஈக்குவல்ட்டு அப்படின்னு ஸோ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 10 plus 2. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் ரன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த இதில் பார்த்தோம் இல்லைங்களா அந்த ரவுண்டர்டாக வந்து கிளியராக இருந்துச்சு இல்லையா ஸ்க்ராச் ப்ரோக்ராமிங்ல அதே தான் ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட என்ன சொல்கிறோன்னா இந்த விஷயத்த அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கோ அப்புறம் இந்த விஷ இந்த ஸ்ட்ரிங்கோட இந்த விஷயத்தை வந்து கான்கேட் பண்ணு அண்ட் கான்கேட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்ப்ரெஷன் பண்ணு அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் இது அப்படின்னு நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம் ஸோ அழகாக வந்து நமக்கு அவுட்புட் வருது ஸோ இந்த இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நான் ஒரு ஸ்லைட்ல நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா டென் ப்ளஸ் டூ ஈக்குவல் டுவெல் டுவெல் இன்டு டூ டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற அவுட் புட் க்ளீனாக அழகாக வந்துருச்சு ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடில் இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இன் நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் இதை நம்ம பார்த்தோம் இப்போ வந்து நீங்கள் நோட் இண்டெக்ஸ் ஜேஎஸ்ன்னு ரன் பண்ணும்போது பின்னாடி என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ரிமைனிங் லெசனில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் அந்த நோடு இண்டெக்ஸ் ஜேஎஸ் அப்படின்னு நீங்கள் ரன் பண்ணுறீங்க இல்லையா அது என்ன பண்ணுதுன்னு நம்ம போன லெசனில் பார்த்தோம் ஸோ நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து பைனரிஸ் தான் தெரியும் அதாவது ஜீரோசன் ஒன் தான் தெரியும் பட் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது ஜீரோ ஜீரோசனில் ப்ரோக்ராம் பண்ணால் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் மாதிரி இருக்க ஒரு லாங்குவேஜில் நம்ம கோட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஸோ இந்த நோடுங்கிற ப்ரோக்ராம் என்ன பண்ணோன்னா நம்ம கொடுத்த அந்த இண்டக்ஸ் டாட் ஜேஎஸ் அந்த ஃபைலில் என்ன இருக்கோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அது வந்து ரீட் பண்ணி அது கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி பைனரியா கன்வெர்ட் பண்ணும் ஓகே இந்த ப்ராசஸ்க்கு வந்து ரெண்டு விதமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ஒன்று வந்து கம்பைலர் இன்னொன்று வந்து இன்டர்பிரேட்டர் இது ரெண்டுத்தோட டிஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம லேட்டர் ஸ்டேஜஸில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் இப்போ வந்து நோடு என்ன பண்ணோன்னா நோடு வந்து இன்டர்பிரேட் பண்ணுவோம் அதாவது லைன் பை லைன் என்ன நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு பார்த்து அதை அப்படியே வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் ஓகே ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹலோ ப்ளஸ் வேர்ல்டு அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரிங் எல்லாமே வந்து அப்படியே அசியூம் பண்ணிக்கும் ப்ளஸ் ஆப்ரேட்டர் ஸ்ட்ரிங்கில் வந்து என்ன பண்ணோம்னா கான்கேட் பண்ணும் அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங்கு ஜாயின் பண்ணும் ஓகே நம்ம ஸ்க்ராட்சில் பார்த்தோம் இல்லையா ஜாயின் அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷன் தான் நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே ப்ளஸ் ஆப்ரேட்டர் நீங்கள் ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக ஒரு நம்பர் கொடுத்தீங்க இங்கே நம்ம இன்டிஜியர் கொடுத்துருக்கோம் இது வந்து நீங்கள் டெசிமலில் கொடுத்தாலும் கரெக்டாக ஒர்க் ஆகும் ஸோ இப்போ டென் ப்ளஸ் டூ அப்படிங்கும்போது என்ன பண்ணும் டென் ப்ளஸ் டூங்கிறது ஒன் ஜீரோ டூன்னு கான்டேக்ட் பண்ணாது அதாவது ஜாயின் பண்ணாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை அப்ளை பண்ணும் ஸோ டென் ப்ளஸ் டூ என்ன நமக்கு தெரிஞ்ச டுவெல் ஸோ சின்ஸ் நம்ம அதை ப்ராக்கெட் கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு திங் அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்தது தான் வந்து முதல்ல எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ இப்போ டென் ப்ளஸ் டூ ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ டென் ப்ளஸ் டூ டுவெல்னு வந்திருக்கும் ஒருவேளை இந்த இடத்துல நம்ம அந்த ப்ராக்கெட் கொடுக்கல அப்படின்னா என்ன இருக்குன்னா டூ பிளஸ் டூ ஸ்டார் டூ தான் முதல்ல ரன் இருக்கும் அதாவது டூ இன்ட்டு டூ ரன் இருக்கும் விச் இஸ் ஃபோர் டென் ப்ளஸ் ஃபோர் ஃபோர்டீன்னு நமக்கு அவுட்புட் வந்துருக்கும் ஸோ என்னென்னா இது வந்து ஆப்ரேட்டர் பிரசிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் வந்து ஒரு ஈக்குவேஷனில் இருக்குது அப்படின்னா அலாங் வித் ப்ளஸ் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் ரன் ஆகும் ஸோ அந்த ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸுங்கிறது ஒரு பெரிய டாபிக் அதுக்குள்ளே நம்ம இப்போ போவேன் இப்போ ஸோ உங்களை பொறுத்தவரை எது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதை நீங்கள் ஸ்டார் போட்டுக்கோங்க கொஞ்சம் ரீடபுளாகவும் இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டென் ப்ளஸ் டூ ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்கிறோம் ஸோ தட் வில் பிகம் டுவெல் அண்ட் தென் டுவெல் ஸ்டார் டூ அப்படிங்கிறது அகெயின் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் மல்டிஷனில் பண்ணி டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற அவுட் புட் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரெண்டுத்துக்கும் இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இது ரெண்டுத்தையும் நீங்கள் இன்வால்வ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதாவது ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் ஆசிட்டிஸ் அப்படியே எடுத்துக்கும் ஹலோ ஸ்பேஸுங்கிறது அப்படியே எடுத்துக்குது நவு ஒன் ப்ளஸ் டூ அப்படிங்கும் போது அதை டெடியூஸ் பண்ணி அதாவது ஒன் ப்ளஸ் டூவை வந்து த்ரீன்னு கால்குலேட் பண்ணி வச்சுக்கும் ஸோ நவ் ஹலோ ப்ளஸ் த்ரீ அப்படிங்கும் போது அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஹலோ த்ரீன்னு நமக்கு பிரிண்ட் ஆச்சு ஸோ இதே தாங்க நம்ம வந்து நம்ம இந்த கன்சல்டாட்டில் நம்ம பெரிய எக்ஸ்பிரஷனாக கொடுத்தோம் இல்லையா ஸோ நீங்கள் ஒரு ஒரு எக்ஸ்பிரஷனாக பாருங்கள் ஸோ இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து வரும் ஸோ வெரி ஸ்டெப் ஸ்ட்ரிங் அப்படியே எடுத்துக்கும் ப்ளஸ் ஆப்ரேஷன் வரும்போது ஓகே நை ரைட் சைடில் நிறைய எக்ஸ்பிரெஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரி ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம டென் ப்ளஸ் டூ முதல்ல கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கோம் ஸோ டென் ப்ளஸ் டூ கால்லேட் பண்ணி டுவெல் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வந்துச்சு ஸோ தென் டுவல் இன்ட்டு டூங்குறோம் விச் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ண சொல்கிறோம் விச் இஸ் ஒரு ஸ்ட்ரிங்காக மாறுது அதுக்கப்புறம் அந்த அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுது ஓகே ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரகிளாக வர மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பட் அகெயின் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நிறைய எக்ஸ்பிரஷன்ஸை ட்ரை பண்ணிங்க நீங்கள் மேத்தமெட்டிக்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன் போட்டு டிஃப்ரெண்ட் அந்த காம்பினேஷன்ஸ் போட்டு டிஃப்ரெண்ட் பெரான்தசிஸ் போட்டு எப்படி ரன் ஆகுது அப்படின்னு நீங்களே பாருங்கள் யூ வில் கெட் அன் ஐடியா ஓகே அண்ட் ப்ராக்டிஸ் தாங்க ஸோ இதை நீங்கள் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ண ட்ரை பண்ண ட்ரை பண்ண ட்ரை பண்ண உங்களுக்கே வந்து ஓ இது இப்படி தான் ஒர்க் ஆகுதா அப்படின்னு ஒரு மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து நம்பர்ஸ் பார்த்தாச்சு நம்பர்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தாச்சு நம்ம நெக்ஸ்ட் லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுவரை நம்ம லாக் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க எழுதி வச்ச ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் நீங்கள் ஒரு ஓன் ஃபங்க்ஷன் எழுதினா எப்படி இருக்கும் அதை நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம்